எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம். வந்த உடனே ஒரு கேக்கணும்னு நினைச்சேன்னா, கோட் சூட்ல ஸ்டைலா மாசா சூப்பரா இருக்கீங்க, செம்ம அழகா இருக்கீங்க. ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கும் போரா ட்ரெஸ் பண்ணிட்டு போறேன். இந்த வாட்டி கொஞ்சம் ஏதாவது சூட்டு கிட்டு போட்டு போலாம், ட்ரை பண்ணலாம் அப்படின்னாங்க. சரி, நம்ம நம் நண்பர் அஜித் மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு போலாம். ஒரு மெல்லிசான கோடு கோடுக்கு இந்த பக்கம் இருந்தா நல்லது. இந்த பார்டர் தாண்டி நீயும் வரக்கூடாது, நானும் வரமாட்டேன். பேச்சு பேச்சாத்தா இருக்கணும். சரித்திரத்தை ஒரு நிமிஷம் பாருங்க. அது நம்ம கத்து கொடுத்தது ஒண்ணுதான். நாம வாழணும்னா யார வேணாலும் எத்தனை பேர் வேணாலும் கொள்ளலாம். என்ன வேணாலும் பண்ணும். இப்படி நிறைய 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 மணி 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 என்ன சார் சும்மா பணம் பண்ணிட்டு? வாழ்க்கையில ஒரு தடவை அழாத பணக்காரனும் இல்ல, ஒரு தடவை சிரிக்காத ஏழையும் இல்ல. தமாசு தமாசு. நமக்கு இது சூட் ஆகல, சூப்பரா சூட் ஆகுது. ஒரு தவிர்க்க முடியாத ஒரு இடத்துல நம்ம தமிழ் சினிமால இருக்காங்கன்னா அது நம்ம மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி. இந்த பாராட்டு கலர் காரணம் நான் இல்ல, இவரு எங்க அண்ணன். ஒரு குட்டி கதை ஒன்னு சொல்றேன். கிட்டத்தட்ட நம்ம எல்லா லைஃபும் ஒரு நதி மாதிரி தான் வச்சுக்காங்களேன். அதாவது ஒரு நதி ஒரு இடத்துல இருந்து அப்படியே புறப்பட்டு வரும், அதனுடைய ஒரு ஓன் பாதையில இல்லைங்களா. அப்படி வரும்போது ஒரு இடத்துல கொஞ்ச பேர் கூடி நின்று விளக்குகளை ஏற்றி நதியில விட்டு வணங்குவாங்க. நதி போய்கிட்டே இருக்கும். இன்னொரு இடத்துல சில பேர் பூக்களை தூவி நதியை வரவேற்பாங்க. நதி போய்கிட்டே இருக்கும். வேற ஒரு இடத்துல சில பேர் நம்மளை பிடிக்காத சில பேர் நதியில கல்லெறிஞ்சி விளையாடுவாங்க. நதி பாட்டுக்கு போயிட்டே இருக்கும். அந்த நதி மாதிரி தாங்க நம்ம வாழ்க்கையிலையும். நம்மளை வணங்குறவங்களும் இருப்பாங்க, நம்மளை வரவேற்கிறவங்களும் இருப்பாங்க, நம்மளை எதிர்க்கிறவங்களும். விஜய் சார் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. ஜாதிலம்மா நிக்கு அந்த கோபமா, ஜாதி போடு மீத ஜாலி சூப்புமா, மனசு சூட பொம்மா கொழு உண்டா லேதா நீ பொம்மா. குட்டி ஸ்டோரி நான் பாடின மாதிரி ஒரு வாய்ஸ் எனக்கு பாடவே தெரியாது, யாரோ பாடியிருக்காங்க. அந்த ஜாபிலம்மா தான் நான் பாண்டது. அந்த வாய்ஸ் உங்களுக்கு பிடிச்சுனா அதுக்கு நான் தான் காரணம், அதுக்கு நான் தான் பாடினா. வாரி உள்ள வாரி வாரி உள்ள வாரி ஒன்ன மட்டும் நினைச்சிருக்கேன் நெஞ்சுக்குள்ள. வாரி உள்ள வாரி வாரி உள்ள வாரி ஒன்ன மட்டும் நினைச்சிருக்கேன். கூட்டு போங்கடா. யாரீவ கள்ள தூக்கி போறானே. சரி சொல்லுங்க இப்ப யாரு வெயிட்டு புட்டுதேனே சா. உண்மையா இருக்கணும்னா சில நேரத்துல ஊமையா இருக்க வேண்டியதா இருக்குங்க. நான் வரேங்க. என்ன பாட்டாதீங்களாப்பா, அசிக்குது இல்ல. எப்படான்னு தெரியற நீ. இவனே என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. நெக்ஸ்ட் மீட் பண்ற. வாழ்க்கை ஒரு மேடிடா, அதுல திரும்பி பார்க்காம ஓடிடா, லைக் பட்டனை போடுடா, உன் கருத்தை கமெண்ட்ல சேரிடா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே. சட்னியோ சட்னி. யார் சாமி இவன், எங்கிருந்து வந்திருக்கான்?